போல பல முத்து உலகத்தை வாங்கிடலாம். அதில் இருக்கக்கூடிய ஒரு முத்தை கொண்டு இந்த உலகத்தை போலயே பல முத்தை வாங்கிடலாம். என்ன அப்போ இந்த பார்க்கக்கூடிய இந்த பொருள்கள்லாம் ஏமாத்துறோம், நான் இவ்வளோ பொருள்களை பார்க்குறோம், இதெல்லாம் யாருப்பா வாங்குவான் நம்ம கேட்குறோம். ஆனால் அங்கே பாருங்கள், ஒரு முத்தை கொண்டு பல உலகத்தை வாங்கிவிட முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான ஊரையே எல்லாம் வச்சுருக்கலாம். நிறைய வீடுகள் தங்கமாக இருக்கிறது அவ்வளோ. பாவம் கேட்குறான் அந்த மனுஷன், லி ஐ நபியின் அவுலி சித்தீக்கின் அபி ஷஹீதின் யஹாதா, ரஹ்மானே என்ன அழகான வீடு, என்ன அழகான மாளிகைகள், என்ன அழகான கோட்டை கோபுரங்கள், இதெல்லாம் எந்த நபிக்கு வச்சுருக்கிறா, எந்த ஷஹீதுக்கு வச்சுருக்கிறா, எந்த சித்தீக்குக்கு வச்சுருக்கிறா என்று கேட்கும்போது, அவந்த சித்தீக்குகளுக்கெல்லாம் ஷஹீதுகளுக்கெல்லாம் நபிகளுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வேறு இருக்குது, இது வேறாக்களுக்கு, இது அவங்களுக்கு உரியதல்ல. சித்தீக்கின் சுஹதாக்களுக்கும் சித்தீக்கின்களுக்கும் அன்பியா நபிமார்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தனியாக ப்ரைவேட்டாக எத்தனையோ விஷயங்கள் நான் வச்சுருக்கிறேன், அதெல்லாம் வேறு, இது அவங்களுக்கு உள்ளது அல்ல. அப்போ இது யாருக்கு, லிமன் ஹா லிமன் ஆத்த சமண, இதனுடைய கிரயத்தை விலையை யார் தருகிறார்களோ அவர்களுக்கு தான். அப்போ அவன் சொன்னால், இதுக்கு விலை கொடுத்து வாங்க முடியுமா, துன்யாவையே விற்றா ஒரு முத்தை வாங்க முடியாது, ஓராயிரம் இல்லை கோடி முத்துக்கள் இருக்குது வீடுகள் பூரா தங்கத்தால் எழுப்பப்பட்டிருக்கு, வீடே தங்கத்தால் எழுப்பப்பட்டிருக்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்றைக்கி ஒரு நண்பர்கள் சொன்னாங்க, ஒரு இடத்துல வந்து டாய்லெட்டை தங்கத்தால் செஞ்சு வச்சுருக்கிறானா, அதெல்லாம் பார்க்குறதுக்கு, அது ஒரு விளம்பரத்துக்கு. இப்போ சொர்க்கலோகத்தில் எல்லாம் அப்படி தான் இருக்குது, சொர்க்கத்தில் டாய்லெட் கிடையாது அது வேறு விஷயம், அங்கே அதெல்லாம் மலை ஜன உபாதைகள் அங்கே போகிறது இல்லை, அங்கே எப்போதுமே சுத்தம் தான், அங்கே சுத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் தேவையில்லையே, சுத்தமாக தானே இருக்க போகுது, கிளீனிங்காக தான் இருக்க போகுது. அருமையான பெருமக்களே, இது மாளிகையே தங்கத்தால் மாளிகை எழுப்பப்பட்டு முத்துக்களால் பொதிக்கப்பட்டு அழகு தழும்ப வெள்ளி கோட்டைகள் எழுப்பப்பட்டு சில்வர் சிட்டியாக அந்த ஊர் அப்படி பரிணமிச்சுக்கிட்டு இருக்குது. இதை யாரும் வாங்க முடியும் ரொம்ப, இதெல்லாம் வாங்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா, வாங்க முடியுமா, முடியும், இதை வாங்கிறதுக்கு ஆள் இருக்கு. பெரிய ஆச்சரியம், இந்த மனுஷனை கேட்குறான் இவன், இதெல்லாம் மறந்துட்டான், இப்போ அந்த வம்பு வழக்கெல்லாம் நடந்துகிட்டு இருந்ததே அவனை விட்டுட்டு இப்போ இவனுக்கு இந்த பெரிய ஆச்சரியம், இந்த வீட்டை யாருப்பா வாங்க முடியும், இவ்வளோ பெரிய வீடுகள் ஊரையே, ஒரு ஊரே இருக்கிறது, இதையே வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, வாங்க முடியும் ரஹ்மானே, அப்படி வாங்குற ஆளை நான் பார்க்கணுமே, அப்படி வாங்க, அப்படி யாரால் வாங்க முடியும், அவ்வளோ பெரிய செல்வமா, அவ்வளோ பெரிய ஆற்றலா, அவ்வளோ பெரிய நன்மையா அவருக்கு, அப்படின்னா நன்மையை கொண்டு தான் இந்த துணியாவில், அந்த ஆகிரத்தில் துணியாட காசு, அங்கே ஆகிரத்துடா நன்மையை கொண்டு தான் வாங்க முடியும், அப்படி யாரால் வாங்க முடியும், அந்த ஆளை நான் பார்க்கணும், அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை பார்க்குறது நம்ம லேசு, அப்படியா எனக்கு காட்டு, என்னத்தை காட்டா, உன்னால் வாங்க முடியும், நீ என்ன கேலி பண்ணாதே, லா தஸ்ஹர், என்னை கேலி பண்ணாத, என்னால் என்ன வாங்க முடியும், நானே இந்த இது பாவத்தையெல்லாம் இப்போ தான் அங்கே திரும்புகிறான், அவன்கிட்ட சுமத்தலாமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னால் வாங்க முடியுங்கிறே, இங்கே தான் நான் சொல்கிறேன், எப்படி வாங்க முடியும் ரப்பே, உன் சகோதரனை மன்னித்தேன் என்று ஒரு சொல், உனக்கு தான் அந்த வீடு, நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, கதா அஃபோத்தும் நீ சொல்லு, நான் உனக்கு அதை தந்துடுறேன், என்ன இதை மன்னிச்சு இவனை மன்னிச்சா எனக்கு இவ்வளோ பெருசாக தெரிவியான், ஆமாம் உனக்கு தான் அதை வச்சிருக்கிறேன், நீ சொல்லு மன்னிச்சேடு, மன்னிச்சா ரஹமானே, இதை சொல்லாமல் நான் இருப்பேனா, அல்ஹம்துலில்லா, போ எடுத்துக்க உனக்கு தான் போ, உதுகுல் போனால் இவன் போகிறான், மலை மலண்டு ஓடுறான், இந்த வாப்பா என்னப்பா அவசரம், நீ மட்டும் போய் என்ன செய்ய போகிறான், உன்னை சகோதரனையும் பிடிச்ச கையை கூட்டிகிட்டு போங்கிறான்லா, அரஹமுர் ராஹிமி. அருமையான பெருமக்களே, எவ்வளவு அருமையான ஒரு செய்தியை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மன்னித்து அருள்பாலிக்கக்கூடிய, ஏன்னா மன்னிக்கிற குணங்கிறது அல்லாவுக்கு உள்ளது, அருள்பாலிக்கும் குணம் என்பது அல்லாவுக்கு உள்ளது, எனவே ஒரு மனிதன் தான் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பதற்கு முன் வந்தால் அதை மன்னியுங்கள், கருணையோடு நடந்து கொள்ளுங்கள், கனிவோடு நடந்து கொள்ளுங்கள், அன்போடு நடந்து கொள்ளுங்கள், அரவணைப்போடு நடந்து கொள்ளுங்கள், பாசத்தோடும் பரிவோடு நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வார்த்தையிலோ நடைமுறைகளிலோ செயல்பாடுகளிலோ கடுமையை காட்டாதீர்கள், அது அல்லாஹ்வுக்கு விருப்பானமானதல்ல, ஏனெனில் அல்லாஹுவே தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது பிஸ்மில்லா அர் ரஹ்மான் அர் ரஹீம், அருளாளன் அன்பாளன் என்று தான் அறிமுகப்படுத்தலாம், அல்லாவிடத்தில் ஜப்பார் இருக்குது, அடக்கியாடுற ககார் அடக்கியாடுற தன்மைகள்லாம் இருக்குது, ஆனாலும் தன்னை அறிமுகம் செய்யும் பொழுது அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டு தான் அறிமுகம் செய்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ரவூஃப் ரஹீம் என்கிறான், அவர்கள் அருளாளர் அன்பாளர் என்கிறான். எனவே அருமையான பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையை அப்படி திரும்பி பார்க்குறோம், ஒரு சில சமயங்களில் குடும்ப வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது மனைவி என்ன செஞ்சிருவா, ஏதாவது இடா கூடமாக பேசிடுவா, தரும் இந்த சமயத்தில் செல்லதாசன் சொல்கிறாங்க, அவள்கிட்ட ஏதாவது ஒரு பிழையை நீ பார்த்தார், அதை ஏன் பண்ணி எடுத்துக்கிற, அவள்கிட்ட எத்தனையோ நல்லது இருக்குமில்ல, அதையே நீ எடுக்கல, என்ன அழகாக முறையை சொல்லித்தர்றாங்க, நீ அதை ஏன் பார்க்குற,
உனக்கு பிடிக்காதது ஒன்று இருக்குமே, ஆனால் பிடித்தது பத்து இருக்குது இல்லை, நீ அதை எடுக்காம இதையை மட்டும் நீ தூக்கிக்கிட்டு நிற்கிற, நீ கனிவோடு நடந்துக்க, அதை திருத்தறதுக்கு மென்மையாக திருத்தறதுக்கு முயற்சி செய். இஸ்தௌசு பின் இசாய் ஹைரா ஃபயின்னஹுன்ன குலிக்கின மின் ஜில்இன் அவஜ். உங்கள் மனைவிமார்கள் உங்களிடத்தில் உங்களுக்கு சங்கடம் தருவார்களே, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை திருத்துங்க. ஒரேடியாக 100% திருத்திடணும் அப்படின்னு நீங்கள் ஒருபோது நினைக்கக்கூடாது. சல்லல்லாஹு அலைஹி சொல்கிற வழி, நபிகள் சல்லல்லாஹு அலைஹி உடைய வழியில் நடக்கிறதா தான் நம்ம இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளணும். இஸ்தௌசு பின் இசாய் ஹைரா, ஹைரை கொஞ்சம் கொஞ்சமாக மென்மையாக அழகாக உங்களுடைய மனைவிமார்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஃபயின்னஹுன்ன குலிக்கின மின் ஜில்இன் அவஜ், அவர்கள் வளைந்த எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாங்க. நீ ஒரேடியாக நிமித்தணும்னு நினச்சா ஃப கசரத்து அதை ஒடிச்சு போடுவா. நீ ஒரேடியாக நிமித்தணும் நினைக்கவே செய்யாதேங்கிறாங்க. நீ நான் நிமித்த போகிறேன் அப்படின்னு நிமித்தினான்னு வச்சுக்க, அது ஒடிஞ்சு போயிடும். சரி, நிமித்தாம அப்படியே இருந்துட்டு போனுச்சுன்னா அது வளைஞ்சே இருக்கும். ஆகவே நீ நிமித்தற நினைத்தால் என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக மென்மையாக எடுத்து சொல்லி அழகான முறையில் நடத்து, அழகான முறையில் பேசு. அவரிடத்தில் ஒரு தவறை கண்டால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நல்லதை நீ எடுத்துக்கொள். எத்தனை விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி பெற்றோருடைய விஷயத்தில் உன் சகோதரர்கள், மூத்த சகோதரர்களை பற்றி சொல்லும் பொழுது, மூத்த சகோதரர்கள் உன் தந்தையினுடைய அந்தஸ்தில் இருக்கிறாங்க. வாப்பா இல்லை, தந்தை இல்லை, அத்தா இல்லைன்னு சொன்னால் மூத்த சகோதரர் இருக்கிறாருன்னா, மூத்த சகோதரி யாருடைய அந்தஸ்தில்? தந்தையினுடைய அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடங்கங்கிறாங்க. சிறுதாலிசம் எவ்வளோ அழகான வழிமுறைகளை, நெறிமுறைகளை. அப்போ நம்ம வழி நடத்துறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறது தெரியுது. இதிலிருந்து நம்ம வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அப்போ அந்த ஆள் யார் அப்படிங்கிறதையும் செலுதான் சொல்கிறாங்க. ஒரு தந்தை, வாப்பா, அத்தா. ஒரு கட்டத்தில் சைனா அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மனைவி வந்து அவளை பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல? மாமாவுக்கு பிடிக்கல, உமர் ரழியல்லாஹு தஆலாவுக்கு பிடிக்கல. உமர் ரழியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பிடிக்கல, அவருக்கு இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சரிதான், ஓகே தான், அவங்க பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களுக்கு பிடிக்கல. உமர் ரழியல்லாஹு தஆலான்னு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என் மகன் கல்யாணம் கட்டி இருக்கிறாரு, ஆனால் அந்த மருமகளை எனக்கு பிடிக்கல. இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உமர் ரழியல்லாஹு தஆலா, உமர் ரழியல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொல்கிறதாக இருந்தால் அது மிக சரியானதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் சல்லல்லாஹு சொல்லும் பொழுது இன்னல்லாஹ லயந்திக்கு அலா லிசானி உமர், உமரினுடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சல்லல்லாஹு சொல்லியிருக்கிறான். அப்போ உமர் போய் சொல்கிறாங்க, அப்படியா என்று கேட்டு சல்லல்லாஹு சொல்கிறாங்க, அப்துல்லாஹி இப்னு உமரை அழைத்து, அப்துல்லாஹி இப்னு உமரே, நீங்கள் உங்கள் மனைவியை விவாகரத்து செஞ்சுருங்க, உங்கள் வாப்பாக்கு பிடிக்கல, விவாகரத்து செய்யுங்க. இப்போ என்ன காரணங்கிறதெல்லாம் பின்னால் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் இங்கே இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் எது அப்படி இந்த கருவை மாத்திரம் புரிஞ்சுக்கிடணும். என்ன கரு? வாப்பாவை நீ கண்ணியப்படுத்து. இந்த இடத்துல தந்தையை நீ கண்ணியப்படு, தாயை கண்ணியப்படுத்துறது எத்தனை விஷயத்தை சொல்லலாம் சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ தாயினுடைய காலடிகளை சொர்க்கம் இருக்குது. அப்போ காலுக்கு கீழே சொர்க்கம் இருக்குன்னா எங்கே இருக்குது சொர்க்கம்? காலுக்கு கீழே தூக்கி பார்த்தா சொர்க்கம் இருக்குமா? என்ன இருக்குது காலு கீழே? காலு கீழே செருப்பு தான் இருக்கும். அப்போ செருப்பு இருக்க வேண்டிய இடத்தில் சொர்க்கத்தை சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் தாய்க்கு நீ கட்டுப்பட்டு நடந்தால் அவ்வளவு சாதாரணமாக நீ சொர்க்கத்தை பெற முடியும். இப்போ தாயினுடைய காலடியில் கொண்டு செருப்பு, தாயினுடைய காலடியில் செருப்பு வைக்கக்கூடிய இடத்துல சொர்க்கத்தை கொண்டு வைக்கிறாங்க. அப்போ தாயினுடைய அந்தஸ்து என்னங்கிறத நம்ம புரியிறோம் இல்லையா? இப்போ தாயை நம்ம புரிஞ்சுக்கிடணும், தந்தையை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துகள், அவங்களுடைய பொருத்தத்தை, ரிலல்லாஹு ஃபி ரிலல் வாலிதைன் வசஹ்துல்லாஹி ஃபி சஹ்தில் வாலிதைன், உங்களினுடைய அல்லாவினுடைய பொருத்தம் உங்கள் பெற்றோரினுடைய பொருத்தத்தில் தான் இருக்கிறது. உங்கள் பெற்றோர் உங்களை பொருந்தாமல் நீங்கள் மூத்தானீங்க, அல்லாஹ் பொருந்த மாட்டான். வசஹ்துல்லாஹி ஃபி சஹ்தில் வாலிதைன், உங்கள் பெற்றோரினுடைய கோபம், அல்லாவினுடைய கோபம் உங்கள் பெற்றோரினுடைய கோபத்தில் இருக்கு. அவங்க கோபத்தோடையே இருக்க, அவங்க கோபப்பட்டு இருக்கவே நீங்கள் மரணித்தாலோ, அல்லது நீங்கள் மரணிக்கும் பொழுது அவங்க கோபமாக இருந்தாலோ, எப்படி அது அவங்க மரணித்தாலோ, அவங்க கோபத்தை உங்கள் மேலே கோபத்தோடு இருக்கும் பொழுதே அவர்கள் மரணித்தாலோ, எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்வினுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவீர்கள் என்று அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் பெற்றோர் ஷரியத்துக்கு மாற்றமாக தப்பான ஒரு காரியத்தில் நம்ம இயங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன செய்ய தேவையில்லை, நாம் செயல்பட தேவையில்லை. ஆனால் அந்த நிலையிலும் கூட தந்தையினுடைய கண்ணியத்தை குறையாமல் நீங்கள் பேசணும் என்பதுதான் மார்க்கத்தினுடையது. தாயினுடைய கண்ணியம் குறையாமல் பேசணும், இதுதான் மார்க்க நமக்கு சொல்லித்தரக்கூடிய. ஆக அருமையானவர்களே, இன்று நம்முடைய நடைமுறை வாழ்க்கை
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கு நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்கிறதுல நேற்றும் இன்றுமாக நான் பேசி வரோம். இன்ஷா அல்லாஹ் நாளையும் பேசுவோம். நாட்கள் மிக குறைவாக இருக்கிறது, செய்திகள் நிறையவே இருக்கிறது. என்றாலும் கூட கடந்த காலத்தில் நாம் வரலாற்று குறிப்புகளை நிறைய சொன்னோம். இப்போ இறுதியாக இந்த செய்திகளுக்கு வந்திருக்க அந்த வரலாறுகளெல்லாம் நம்மை பண்படுத்தக்கூடியதான செய்திகளைத்தான் நாம் சொல்லி வந்திருக்கிறோம். அது எப்படி பண்படுத்த வேண்டும் என்றால் இப்படி பண்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சில வழிமுறைகளையும் நெறிமுறைகளையும் நாம் உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீதின் மூலமாக, ஆயாத்துக்களின் மூலமாக, பெருமக்களினுடைய செய்திகளின் வாயிலாக இங்கே நாம் சொல்லி வைத்திருக்கிறோம். அருமையான அன்பர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கை என்பது மென்மையாக, அழகானதாக, கனிவானதாக இருக்க வேண்டும். யாருடனும் சரி, ரொம்ப அற்புதமாக நாம் என்ன செய்யணும் இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது, ரொம்ப உகப்பானது. அவனுடைய திருத்தூதர் அருள்நபி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிரியமானது, முகப்பானதாகவும் இருப்பதால் அதையே நமது வாழ்க்கையாக மேற்கொண்டு நாம் செயல்பட்டால் இறைவனுடைய நெருக்கத்தையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் பெற முடியும் என கூறிக்கொண்டு, அத்தகைய ஒரு வாழ்வு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாளிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத். وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شفيع المذنبين وارض عن مولانا غوظ على المحيا الدين وارزقنا به خير الدنيا ودين للمختار وارفع عن مولانا سيد عبد الشكور الأخيار وارضو عن نبيه في الدارين مع الأبرار صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي. السلام عليكم. சங்கைக்குரியவர்களே, இன்றைய தினம் ஆத்ம ஞானி காயல் மாநகரம் தந்த ஷேக் அப்துல் காதிர் சூஃபி ஹதரத் நாயகம் ரதியல்லாஹுத்தான் அவர்களுடைய நினைவு நாள். அவர்கள் கொழும்பிலே குப்பியாபத்தை என்ற இடத்திலே அடங்கி மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் மகான். சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையை இந்த மண்ணிலே மிக தெளிவாக எடுத்து சொன்ன அற்புதமான ஞானி அவர்கள். அவர்களுடைய உருஸ் முபாரக்காகிய இன்றைய தினத்தில் அவர்களுக்காக ஃபாத்திஹா துவா ஓதி நாம் ஈசால் தாபு செய்து வைப்போமாக. அல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானி ரஹீம் மாலிக் யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைல் மஃபூபி அலைஹிம் ரத்தாலீன ஆமீன். بسم الله الرحمن الرحيم قل الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم قل الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد.
بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والنار அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்துஹு வ கஃபா வ மஜீதுஹு வ ஸல்லா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சையிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் தப்பல் குலுப தவாயிஹா வ ஆஃபியத்துல் புதானி வ ஷிஃபாயிஹா வ நூர் அப்ஸாரி வ உதியாயிஹா வ ஆலாலிஹி வ ஸஹாபிஹி வ ஸல்லம் அல்லாஹும்ம ஃபில்லனா துனூபனா வ கதாயனா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா ரஹீம் யா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ
ثم الى ركب الرباني الغد السمداني شيخنا الشيخ محي الدين عبد القادر قدس الله سر العزيز ثم الى ارواح ثم الى روح الرباب اولي الله رضي الله تعالى خصوصا الى روح الشيخ عبد القادر الصوفي حضره ولي الله رضي الله تعالى ثم الى ارواح شيخنا كلهم اجمعين اللهم زدهم عزا وشرفا وتكريما وتعظيما اللهم اغفر لنا من فيضات مفتح قلوبنا وفتوحات مكرمنا بكرامات ممددنا بمدد من قلوبنا بانوارهم واسرارهم يا ارحم الراحمين ثم الى ارواح من نويناهم اجمعين اللهم اغفر لهم ورحمهم اللهم اغفر لهم ورحمهم اللهم اغفر لهم ورحمهم وانس وحشدهم ونفر الله يرحمهم وتقبل من حسناتهم وتجاوز عن سيئاتهم واغفر ذنوبنا وذنوبهم واجمع بيننا وبينهم في جنات النعيم اللهم اجعل قبرهم روضة من رياض الجنان ولا تجعل قبرهم عفرة من عفر النيران الا ان اولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون اللهم تمم نياتنا واقض حاجاتنا ومرادنا ومقاصدنا برحمتك يا ارحم الراحمين اللهم يسر اللهم يسر اللهم يسر امور الدنيا والاخره ولا تعسر ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولاساتذتنا ولاحبابنا ولجيراننا ولمن اوصانا بالدعاء ربنا رب ارحمنا كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عشرين سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب العالمين